டென்ஸ் டுடே எபிசோட்ல பொன்னி வந்து சக்தி கிட்ட சொல்றாங்க, புரோக்கர் பேசின விஷயத்த பத்தி பிரீத்தி கிட்ட பேசுங்கன்னு சொல்றாங்க. சக்தி சொல்றாரு, பிரீத்தி இன்னைக்கு ஆபீஸ்ல தனியா தான் இருப்பா, நான் அவகிட்ட பேசுறேன்னு சொல்றாங்க. பொன்னி வந்து திங்க் பண்றாங்க, பிரீத்தியும் சக்தியும் தனியா இருப்பாங்களா, நம்மளும் ஆபீஸ்க்கு போகணும்னு நினைக்கிறாங்க. பிரீத்தி வந்து திங்க் பண்றாங்க, பொன்னி எல்லா விஷயத்தையும் சக்தி கிட்ட சொல்லியிருப்பாங்களோ, சப்போஸ் சக்தி கிட்ட சொல்லியிருந்தா பொன்னி வந்து நம்ம கிட்ட ரூடா நடந்துகிட்டாங்கன்னு சொல்லிட்டு சமாளிக்கலாம்னு நினைக்கிறாங்க. சக்தி அந்த பிளேஸ்க்கு வராரு, பிரீத்தி உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொல்றாங்க. பிரீத்தியும் நானும் உங்ககிட்ட பேசணும் சக்தின்னு சொல்றாங்க. சக்தி வந்து கோபமா பேசிட்டு இருக்காரு, பிரீத்திய தான் பேசுறதா நினைச்சுக்கிறாங்க. போன் கால் பேசிட்டு இருக்கேன் பிரீத்தி, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பொன்னி மார்க்கெட்ல இருந்து வீட்டுக்கு வராங்க, அப்ப சுந்தரம் கார்ல ஒரு லேடி கூட பேசிட்டு இருக்கத வந்து பாக்குறாங்க. அந்த பிளேஸ்ல இருந்து வந்துடுறாங்க. பொன்னி வந்து வீட்டுல சொல்றாங்க, சக்தி சரியா சாப்பிடறது இல்ல, சக்திக்கு லஞ்ச் செஞ்சு நான் ஆபீஸ்க்கு எடுத்துட்டு போகட்டுமான்றாங்க. ஜெயாவும் ஓகே சொல்றாங்க. பொன்னி வந்து சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. சுந்தரம் வீட்டுக்கு வராரு, தலைவலிக்குது பவானி, காஃபி எடுத்துட்டு வான்னு சொல்றாங்க. பவானி காஃபி போறதுக்காக கிச்சனுக்கு வராங்க. பொன்னி வந்து நான் போடுறேன்னு சொல்லிட்டு போட்டு பவானிக்கு கொடுக்குறாங்க. சுந்தரம் ரூமுக்கு போயிட்டாரு, அவருக்கு கொடுத்துறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பொன்னி வந்து காஃபி எடுத்துட்டு சுந்தரம் ரூமுக்கு வராங்க. இன்னைக்கு உங்களை மார்க்கெட் கிட்ட பார்த்த ஒரு லேடி கிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னு சொல்றாங்க. அது நான் கிடையாது, நீ வேற யாரையோ பார்த்துட்டு சொல்றேன், ஏதாவது பார்த்துட்டு உளறிட்டு இருக்காத, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே கஷ்டப்படுவாங்கன்னு சொல்றாங்க. இல்ல நான் உங்களை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்றாங்க. நான் இல்லைன்னு சொல்றேன்ல அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பேசுறாரு. பொன்னி அந்த பிளேஸ்ல இருந்து வந்துடுறாங்க. தேங்க்யூ.